பாங்கினியர்களே, நாம இன்னைக்கு வந்து பிஜிலி வெடி சங்கு சட்டம் இது ரெண்டு சேர்த்து வெடிக்கிற போகிறோம். அது எப்படி வெடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, நம்ம வந்து ரவுண்டாக, அதாவது இடத்துல வந்து ரவுண்டாக போட்டு ரவுண்டு சுற்றி பிஜிலி வெடி வச்சு சென்ட்ரலில் சங்கு சக்கரை வச்சு வெடிக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க பாருங்க, வரிசையாக வைக்கலாம். ஓ, பக்கமாக இருந்தது திரி வந்து மேலே இருக்கிற மாரி வைப்போம். நேயர்களே, நம்ம இங்கே வந்து பிஜிலி கவரை வந்து பிரித்து நம்ம அதில் ஒரு 60-70 டு மேக்ஸிமம் 80-90 படாஸ் இருக்கும். அதை நம்ம வந்து ரவுண்டாக சேஃப் போட்டு நம்ம அந்த ரவுண்டாக அதில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே வைக்கிற இடத்துல படாஸ் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா திறந்த இடம்னா யாரும் பக்கத்தில் வந்து இல்லாத இடம், யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடம் தான் நாம் பார்த்து வச்சு வெடிக்க போகிறோம். சங்கு சக்கரமும் வெச்சாச்சு. பாருங்க எத்தனை படம் சடிச்சிருக்கு. பாருங்க இத்தனை படம் சடிக்காம போயிருச்சு. வாவ் பாருங்க இன்னும் இருக்கு. ஐயோ பாருங்க, படாசு வெடிச்சிருக்குன்னு பக்கத்துலக்கு வந்துடாதீங்க. நிறைய நிறைய சிதறிடுச்சிங்க பார்த்தீங்களா. வா, மறுபடியும் வெடிச்சு வெடிச்சு வைக்கலாம். வாவ், ஐயோ தூர தூக்கி போட்டிருக்கேன். பாருங்க இன்னும் படாசு, பாதி படாசு இருக்கு. ஆஹா, எத்தனை படம் இருக்கு பாருங்க. மறுபடியும் வச்சு வெடிக்கலாங்க, வெடிக்கலாம். சதுரிச்சி உற்றுமாமா, உற்றுமா. வா பாருங்க இங்க ரெண்டு. வா வா, இன்னும் வேறங்க, அவ்வளோதாங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு சங்கு சத்திரத்தை வச்சு வெடி. வாவ் பாருங்க, மறுபடியும் வெடிக்கலாம்.
பார்த்தீங்களாங்க, மேக்ஸிமம் எல்லாமே வெடிச்சிருச்சிங்க. மேக்ஸிமம் எல்லா வெடியும் வெடிச்சிருச்சு. வாவ், சூப்பர் ப்ராஜெக்ட், வெட்டுறீங்க பாருங்க. புகையுது, படசு வெடிக்குதுன்னு பக்கத்தில் இது வந்துடாதீங்க. ஓகே, டன். பார்த்துருப்பீங்க, நாம் வந்து பிஜிலியும் சங்கு சக்கரம் வச்சு எப்படி வெடிக்கிறதுன்னு பார்த்தீங்க. பிஜிலியை வச்சு ஒரு கவர் பாக்ஸ், அதாவது கவரை பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மேக்ஸிமம் ஒரு 60 to 80 பிஜிலி வெடி இருந்திருக்குங்க. அதை நம்ம ரவுண்டாக வச்சு வெடித்தது, சங்கு சக்கரத்தில் பற்ற வச்சு அந்த பிஜிலி வெடி எப்படி வெடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். நான் ரொம்ப செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தான் அதை செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. வெடித்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வெடி வெடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மீதி இருந்த வெடி எல்லாமே மறுபடியும் ரவுண்டாக வச்சு அதையும் நம்ம வந்து சங்கு சக்கரம் இன்னொன்று பற்றி வச்சு அதையும் நம்ம வந்து வெடித்தோம். வெடித்ததெல்லாம் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே வெடிச்சிருச்சு. ஒரு 5 to 6 வெடி தான் வெடிக்கல, மீதி எல்லாமே வெடிச்சிருச்சிங்க. அதுவும் அந்த தரை வந்து கல் இல்லாமல் பிளானாக இருந்ததுன்னா செமையாக வெடிச்சிருக்குங்க. எல்லாமே ஃபஸ்ட் டைம்லேயே மேக்ஸிமம் வெடிச்சிருக்கான, சங்கு சக்கரம் செமையாக வெடிச்சது. ஓகே, நீங்கள் பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. தயவுசெய்து நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணாதீங்க. முழுக்க வந்து வெடி வந்து ஆபத்தானது, பட் சேஃபாக வெடிங்க. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காமல் நம்மளுடைய அஸ்தல் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேயர்களே. இன்னும் நிறையா வீடியோ இருக்குது, நீங்கள் காண போகிறீங்க. ஓகே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.